பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பின் சித்தாந்தம் இதுவே. கொள்கை பிரகடனத்தில் ஜனாதிபதி திட்டவட்டம். 19 நீக்குவது முதல் பணி. வீண் விரயம் ஊழல் ஒழிக்கப்படும். மத சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு. ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படும். பௌத்தத்திற்கு முன்னுரிமை. கலப்பு தேர்தல் முறை போன்ற முக்கியமான அம்சங்கள் அந்த கொள்கை பிரகடனத்தில் ஜனாதிபதியினால் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்ட விடயங்களாக காணப்படுகிறது. அதே போல் நாங்கள் உதயம் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். கூட்டமைப்புக்குள் பிளவு. டெலோ தனி வழி. நாடாளுமன்ற தனித்து இயங்க தீர்மானம் என்ற தலைப்பில் செய்தி பிரசுரமாக இருப்பதை காணலாம். இனி விரிவான செய்திகளை தலைப்பு செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக பலமுறை பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை விரிவாக பார்த்தால், பாராளுமன்ற கன்னியுரையில் விக்னேஸ்வரன், புலியான பாதையில் அரசு பயணித்தால் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலையே ஏற்படும், சிங்கள மேலாதிக்க அதிகாரத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழ் சிங்களம் ஆங்கில மொழிகளில் தனது கன்னியுரையை நீதியரசர் நிகழ்த்தினார். 9வது பாராளுமன்றத்தின் கன்னியமர்வு நேற்று வியாழக்கிழமை காலை 9:30 ஆரம்பமாகிய பின்னர் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட மஹிந்த யாப்பா அபேவர்த்தனருக்கு வாழ்த்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் உரையாற்றினார். தனது பேச்சை தமிழில் ஆரம்பித்த நீதியரசர் விக்னேஸ்வரன், உலகில் உயிர் வாழும் மூத்த மொழிகளில் ஒன்று தமிழ் என்றும், இலங்கையின் முதல் சுதேச குடிமக்களின் மொழி தமிழ் என்றும், அந்த தமிழ் மொழியில் தனது உரையை ஆரம்பிப்பதாகவும் கூறி பின்னர் ஆங்கிலத்தில் உரையாற்றி சிங்கள மொழியில் தனது உரையை நிறைவு செய்தார். அவரின் உரையிலே இன்றைய அரசாங்கம் மிகவும் பலமான நிலையில் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி, அதே போல மறைந்த ஜே ஆர் ஜெயவர்தனவின் கீழ் ஜானே பலத்துடன் 1977 ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி 1983 இனக்கலவரத்தை ஏற்படுத்தி இன்று ஒரே ஒரு உறுப்பினர் எனும் அளவுக்கு அதன் பலம் சுருங்கிவிட்டதாக தனது உரையில் கோடிட்டு காட்டிய நீதியரசர் விக்னேஸ்வரன், அதே புலியை தற்போதைய பொதுஜன பெரமுன அரசும் அதே பாதையை தெரிவு செய்யாது என தான் நம்புவதாகவும் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்தால், கூட்டமைப்புக்குள் பிளவு. புலட் கெலவு தனி வழி. நாடாளுமன்றில் தனித்து இயங்க தீர்மானம் என்ற தலைப்பில் அந்த செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்திகளை நாங்கள் விரைவாக பார்க்கலாம். விரிவாக இலங்கை தமிழரசு கட்சியின் எதேச்சதிகரமான தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் தனித்து செயற்படுவதற்கு புலட் மற்றும் டெலோ கட்சிகள் தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பில் சபாநாயகரை இன்று அல்லது நாளை இரு கட்சிகளின் தலைவர்களும் நேரில் சந்தித்து பேச்சு எடுத்த உள்ளன என்ற வகையில் அந்த செய்தியை தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டுச் சின்னத்தில் போட்டியிட்டது. அந்த கட்சிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனை தமிழரசு கட்சியின் தலைமைக்கு தெரியாமலும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடன் பேச்சு நடத்தாமலும் தன்னிச்சையாக வழங்கப்பட்டது. இது தொடர்பில் தமது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் புலட் மற்றும் டெலோ கட்சிகளின் தலைவர்கள் பதிவு செய்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் செயற்படாமல் புலட் மற்றும் டெலோ கட்சிகள் தனித்து இயங்குவதற்கு தீர்மானித்துள்ளனர். கடந்த காலங்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக போட்டியிட்டு பின்னர் மஹிந்த அணியினர் தனித்து இயங்கியதைப் போன்று செயற்படுவதற்கு சபாநாயகரின் அனுமதியை புலட் மற்றும் டெலோ கட்சியினர் கோர உள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 10 நாடாளுமன்ற ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. அதில் 4 பேர் புலட் மற்றும் டெலோவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அதில் 4 ஆசனங்கள் குறைந்தால் 6 ஆசனங்களுடன் கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் பயணிக்கும் நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் அந்த செய்தியூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. மற்ற செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் ஏனைய செய்தியாக, புதிய சபாநாயகராக மஹிந்த யாப்பா தெரிவு, எதிர்கட்சி தலைவராக சஜித் என்ற செய்தி காணப்படுகிறது. சஜித் பிரேமதாசவை எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். இதே நேரம் புதிய சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் வாக்கெடுப்பு இன்றி நேற்று தெரிவு செய்யப்பட்டனர். புதிய சபாநாயகராக மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவும், பிரதி சபாநாயகராக ரஞ்சித்
சியம்பலாப்பட்டியவும் அங்கஜன் ராமநாதன் குழுக்களின் பிரதி தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் திண்டுக்கல்பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஒரே நாடு ஒரே சட்டம் புதிய அரசியலமைப்பின் சித்தாந்தம். இதுவே கொள்கை பிரகடனத்தில் ஜனாதிபதி திட்டவட்டம் நாங்கள் முதல் பார்த்திருந்தோம். இனி விரிவாக அந்த செய்தியை நோக்கலாம். ஒரே நாடு ஒரே சட்டம் கருத்திட்டிற்கு அமைவாக புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். அதேவேளை அரசாங்கத்தின் முதல் பணியாக மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்டவாறு அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நீக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தும் போது தற்போதைய தேர்தல் முறைமையில் மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும். விகிதாசார தேர்தலின் முறைமையில் உள்ள சாதகமான பண்புகளை பாதுகாக்கும் அதே நேரம் பாராளுமன்றத்தின் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. எனவே தெளிவான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாத தீவிரவாதத்தின் அழுத்தங்களுக்கு தொடர்ச்சியாக அணிபடுகின்ற நிலையற்ற பாராளுமன்றம் ஒரு நாட்டுக்கு பொருத்தமானது அல்ல எனவும் தெரிவித்துள்ள ஜனாதிபதி, அமைச்சர்கள் நிறுவனங்களில் வீண் விரயத்தையும் ஊழலையும் முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் விரயம் ஊழலுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்களது தராதரங்களை பொருட்படுத்தாது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் பின்னிட்டு மாட்டேன் எனவும் எச்சரித்தாள் என்ற வகையில் எச்சரித்துள்ளார் என்ற வகையில் அந்த செய்தி தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு என்ற கொள்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும். கொள்கையின் பிரகடன உரையில் ஜனாதிபதி கோட்டா என்ற செய்தி காணப்படுகிறது. ஒரே நாடு என்ற கொள்கையின் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என 9வது பாராளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதன்போது ஒரே நாடு என்ற கொள்கையின் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும், மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு பொறுப்புகளை வகிக்கும் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்கான கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்து உரிமைகளை வழங்குங்கள். சபையில் கன்னியுரையில் விக்னேஸ்வரன் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று, வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் தேசம் என்ற அடிப்படையில் சுய நிர்ணய உரிமைக்கு உறுதுணையவர்கள் என்றும் அவர்களின் உள்ளார்ந்த உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு வரலாறு பற்றிய தவறான கண்ணோட்டங்கள் களையப்பட்டால் மட்டுமே சுதந்திரமும் சமத்துவமும் இந்த நாட்டில் ஏற்படும் என்று விக்னேஸ் அவர்கள் சொல்லியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இதில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார் என்ற செய்தி அங்கே தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் விளம்பர பத்திரிகையில் பார்க்கலாம். கன்னி பாராளுமன்றில் உறங்கிய அமைச்சர்கள் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. பாராளுமன்றத்தின் நேற்றைய கன்னி அமர்வில் ஜனாதிபதி உரையாற்றிக் கொண்டிருந்த போது அமைச்சர்கள் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, சமல் ராஜபக்ஷ ஆகியோர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். சமூக ஊடகங்களில் இந்த படங்கள் பகிரப்பட்டு கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன என்ற செய்தியும் இங்கே விளம்பர பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. அதேபோல் அதே விதமான செய்திகள் ஒன்று, திரு பாராளுமன்றத்தில் சில சுவைகள் என்ற தலைப்பில் காணப்படுகின்ற கட்டமிடப்பட்ட செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாடாளுமன்றத்திற்கு வரும் நிகழ்வு அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் மிக சாதாரணமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய மரியாதை வீட்டுக்கள் தீர்த்தல், வாகன அணிவகுப்பு போன்ற நடைமுறை நடைபெறாமல் வெறுமனே அவருடைய கால் மட்டும் அதில் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அடுத்தது, நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கோட்டை நகரசபையின் முன்னாள் முதல்வர் மதுரபிதானகே நாடாளுமன்ற அமர்வுக்கு படகில் வந்திருந்தார். ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய எவன்னோயா அபிவிருத்தி செய்யப்பட்டமையால் நாடாளுமன்றத்திற்கு படகில் வர முடிந்தது என்றும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த புகைப்படத்தோடு செய்தி காணப்படுகிறது. 9வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நடந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தூங்கியதாக செய்திகள் நாங்கள் பார்த்தோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, வினோ நோகராதலிங்கம் மற்றும் சமல் ராஜபக்சே ஆகியோருடைய படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அதிக விமர்சனங்களை பெற்றுக்கொள்ளமை குறிப்பிடத்தக்கது. தயாசுரி ஜெயசேகர தனது அமைச்சின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் பெட்ரிக் உடை அணிந்து நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டார். பெட்ரிக் கைத்தறி துணிகள் மற்றும் உள்நாட்டு ஆடைகள் உற்பத்திகள் ராஜாங்க அமைச்சர் பொறுப்பு தயாசுரி ஜெயசேகரவுக்கு வழங்கப்பட்டுள்ளமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. என்ன ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரையாற்ற குறைந்தளவு நேரமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஒரு நிமிடம் ஒரு மணித்தியாலம் 40 நிமிடம் என்ற அடிப்படையில் 60% எதிர்க்கட்சி தலைவைக்கு வழங்கப்பட வேண்டும். இங்கு 60% ஆளுங்கட்சி எடுத்துக் கொண்டுள்ளார்கள் என்று மெனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே இவை பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சில சுவையான செய்திகள் என்ற தலைப்பில் உதயம் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்ற செய்திகளை பார்ப்போம்.
குறிப்பிடத்தக்கதாக அசேதன பசலைகளை தவிர்த்து சேதன பசலைகளை பயன்படுத்துவோம், அதற்கான திட்டங்களும் தயார். மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீபன் என்ற செய்தி காணப்படுகிறது. அசேதன பசலை பயன்பாட்டை தவிர்த்து சேதன பசலையின் பயன்பாட்டை ஜால் மாவட்டத்தில் அதிகரிப்புக்குரிய வேலை திட்டங்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதே போல் இன்றுடன் மின்வெட்டு இல்லை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று, இன்று வெள்ளிக்கிழமையின் பின்னர் நாளாந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவில பிட்டிய உப மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறின் பின்னர் நுழைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் செயல்பாடுகள் தடைப்பட்டன. அதனால் நார்வாவிய ரீதியில் நாளாந்த 2 மணித்தியாலங்களும் 45 நிமிடங்களும் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த கடந்த செவ்வாய்க்கிழமை தீர்மானிக்கப்பட்டது. சனிக்கிழமைகளில் 1 மணித்தியாலம் மாத்திரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று வெள்ளிக்கிழமையின் பின்னர் நாளாந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படாது என்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் நேற்று அறிவித்துள்ளதாக அந்த செய்தியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவரால் எவ்வித பலனும் ஏற்படாது, பொன்சேகா சுட்டிக்காட்டு என்ற செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டாலும் செய்யப்படாவிட்டாலும் நாட்டுக்கோ அல்லது கட்சிக்கோ எவ்வித நன்மையும் இடம்பெற போவதில்லை. கடந்த 25 வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த செயற்பாடுகளே இதற்கு காரணமாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதேபோல் மயிலிட்டியில் கிரனேட்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. வழிவடக்கு மயிலிட்டி பிரதேசத்தில் வெற்று காணி ஒன்றில் இருந்து ஒரு தொகை கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. காணியொன்றுக்குள் வெடிபொருட்களை அவதானித்த மக்கள் அது தொடர்பில் கிராம அலுவலருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். கிராம அலுவலர் இது தொடர்பில் பலாலி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். பலாலி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். உரப்பை ஒன்றில் பொதி செய்யப்பட்ட நிலையில் கைக்குண்டுகள் காணப்பட்டன. இது தொடர்பான மெழுதிக நடவடிக்கைகளை பலாலி போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மற்றும் பலமுறை பத்திரிகையில் ரணிலை பதவி விலகுமாறு நாம் கோரிக்கை விடுத்தோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்குகள் முன்னணி கூறுகிறது என்ற செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுமாறு ரணில் விக்ரமசிங்கவை தாம் கேட்டுக்கொண்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்குகள் முன்னணி தெரிவித்துள்ளது. எனினும் தமது கோரிக்கையை ரணில் விக்ரமசிங்க நிராகரித்ததாகவும் அந்த முன்னணி குறிப்பிட்டுள்ளதாக பிரதம செயலாளர் கீனியவல பாலித்ததேரர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. அதேபோல் வீட்டில் ஒழித்து வைத்த 50 கிலோ கஞ்சா மண்பு, கணவர் தப்பியோட்டம், வீட்டில் இருந்த மனைவி கைது என்றதான செய்தி ஒன்று, கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முரசு மூட்டையில் 50 கிலோ உடைய கஞ்சா பொதி நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கஞ்சா பொதி கைப்பற்றப்பட்ட வீட்டிலிருந்து இளம் குடும்ப பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி இரண்டுமடு விமானப்படையினர் வழங்கிய தகவலுக்கு அமைய கிளிநொச்சி போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். வீட்டில் மறுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா பொதி மீட்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த பெண்ணை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கஞ்சா பொதி பெண் கணவனால் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் கணவன் தப்பியோடியுள்ளார் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதி கோரப்பட்டுள்ளது என்றும் இந்த சம்பவம் தொடர்பான மெழுதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் போலீசார் தெரிவித்ததாக இந்த செய்தி தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த செய்தியோடு இன்னமொரு செய்தியை பார்த்துவிட்டு இடைவெளிக்கு செல்ல நினைக்கின்றேன். மானிப்பாயில் சிக்கிய ஹெல்மெட் திருடன் என்ற செலப்பில் செய்தி காணப்படுகிறது. மானிப்பாய் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக தலைக்கவச திருட்டில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று மானிப்பாய் போலீசார் வந்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை காணப்படுகின்றது. கடந்த சில மாதங்களாக மானிப்பாய் பகுதியில் உள்ள வங்கிகள், வணிக நிலையங்களுக்கு முன்பாக தரித்து விடப்படும் மோட்டார் சைக்கிள்களில் வைக்கப்பட்ட தலைக்கவசங்கள் காணாமல் போயிருந்தன. இது தொடர்பான சில முறைப்பாடுகள் செய்திருந்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்கள் அந்த பகுதியில் மாயமாக இருந்தன. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தில் ஒருவர் தலைக்கவசத்தை எடுத்துச் சென்றொருவரை மடக்கி பிடித்துள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தலைக்கவசங்கள் தொடர்ச்சியாக மாயமாக போனதுக்கு காரணம் அவர்தான் என்று தெரிய வந்திருக்கின்றது. எனவே சுதுமலையைச் சேர்ந்த 37 வயதான இந்த நபர் மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். திருடும் தலைக்கவசங்களை இந்த நபர் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வந்தமையும் தெரிய வந்துள்ளதாக விசாரணைகள் மூலம் அறிய கிடக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். காலாண்டிற்கான இடைக்கால நிதி ஒதுக்கீடு அமைச்சரவை அனுமதி, ஹெஹெலிய தகவல் என்ற செய்தி காணப்படுகிறது. 2020 ஆம் ஆண்டின் அடுத்த காலாண்டிற்கான இடைக்கால ஒதுக்கீட்டிற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ஹெஹெலிய ராம்புவல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 1000 பில்லியன் ரூபாய் பெருமதியுடைய இடைக்கால கணக்கறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், இது நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்சவினால் முன்மொழியப்பட்டதன் பின்னரே
उदयन पत्रिकवशम सभा महिंद जापा वाले इलंपति अमयपे अमचु पदवे मुजीपुर उत्तर मंडिपी जनापति மத்திய வங்கி அறிவித்துள்ள அதிரடியான வட்டி சலுகைகள் கொரோனா நிலவரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நெருக்கடியை தணிக்க கடன் அட்டைகள் தங்க கடன் அடகு வட்டி வங்கி மேலதிக பற்றுக்கான வட்டி ஆகியன குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை அறிவித்துள்ளதாக ஒரு செய்தி ஒன்றும் வெளிவந்துள்ளது அதுபோல் உதயபத்திரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் அழிய விடுவதற்கு ஆரம்பமா என்ற தலைப்பு கேள்விக்குறியோடு ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாகலாவிய ரீதியில் இடம்பெற்ற மின்வெட்டு இலங்கையின் இருக்கக்கூடிய பல்வேறு பறவை இனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது அவற்றில் ஒன்றுதான் வடக்கு மாகாண சுதேச மருத்துவத்துறை மீதான கனதியான குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் அது ஆரம்பித்து அந்த கட்டுரை ஆசிரியர் தலையங்கம் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது பஸ்ஸுக்காக வீதியோரத்தில் காத்திருந்த மூதாட்டியின் தங்கச்சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த இரு கொள்ளையர்கள் அபகரித்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சாவகச்சேரி கச்சாய் வீதி தம்புத்தோட்ட படைமுகாமிற்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது பஸ்ஸிற்காக காத்திருந்த மூதாட்டியில்
அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அப்பகுதியில் உள்ள ஒருவர் வீடு எங்குள்ளது என கேட்டுள்ளனர். மூதாட்டி ஒரு பக்கம் திரும்பி கையை காட்டிய போது கடத்தில் காணப்பட்ட ஒன்றரை பவுன் நிறையுடைய தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். மூதாட்டி உதவி கோரிய போதிலும் அப்பகுதியில் குடியிருப்புகள் இல்லாததால் சங்கிலியை அபகரித்தவர்கள் சம்பவ இடத்திற்கு முன்பாக உள்ள வீதியூடாக தப்பி ஓடியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பு முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் பார்க்கிறோம். வடக்கில் திணைக்களங்களின் பிடியில் பயன்பாடின்றி சிக்கி கிடக்கும் காணிகள் விடுவிக்கப்பட்டு விளை நிலங்களாக மாற்றப்படும் என பாராளுமன்ற அமைச்சர் டக்ளஸ் உரையாற்றியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் பல்வேறு திணைக்களங்களின் பிடியில் பயன்பாடின்றி சிக்கி கிடக்கும் நிலங்களை விடுவித்து நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாய செய்கையை மேம்படுத்துவதே தமது நோக்கம் என்று தெரிவித்துள்ள கடற்றொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடலுணவு மற்றும் நன்னீர் உள்ளிட்ட நீரியல் பலம் சார்ந்த உணவு வகைகளில் இந்த நாட்டை தன்னிறைவு காண செய்வதும் ஏற்றுமதிக்கு ஏற்பாடு செய்து அதிக அளவில் அந்நிய செலவாணியை ஈட்டிக் கொள்வதும் தமது இலக்கு எனவும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் முன்பள்ளிகளை அடுத்த மாதம் திறப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக செய்தியில் காணப்படுகின்றது. சிறார்களுக்கான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் தென்மராட்சி கல்வி வலயத்திற்கு உட்பட்ட முன்பள்ளிகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திறக்கலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுவதான செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் சாரதிகள் 6 பேருக்கு 1,77,500 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருப்பதான செய்தி. போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தி 6 பேருக்கு சாவகச்சீர் நீதிமன்றால் 1,77,500 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய இன பிரச்சனைக்கு புதிய அரசியலமைப்பு மூலம் தீர்வு காண வேண்டும் பாராளுமன்ற சித்தார்த்தன் என்ற செய்தி ஒன்று வெளிவந்துள்ளது. புதிய அமைச்சர் அரசியலமைப்பின் மூலம் தேசிய இன பிரச்சனைக்கு நியாயமான தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வவுனியாவில் தொடர்கின்றதாம் யானைகளின் அட்டகாசம். வவுனியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் மற்றும் தோட்ட செய்கையாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக செட்டிக்குளம், நீலியாமோட்டை, கடகராயர்குளம், புளியங்குளம், நெடுங்கேணி, காஞ்சூரமோட்டை, மெனிக்பாம் போன்ற பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் மிகவும் அதிகரித்த நிலையில் காணப்படுகிறது. இதனால் விவசாய தோட்ட செய்கையாளர்கள் வெகுவாக பாதிப்புள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு இரவும் வருகை தரும் யானை கூட்டங்கள் பயன் தரும் பயிர்களை நாசம் செய்கின்றமையுடன் இருப்பிடங்களையும் சேதப்படுத்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதிகளின் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். யானைகளின் தொல்லைகளுக்கு நிரந்தர தீர்வு காணுமாறு பாதிக்கப்பட்ட பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வருகின்ற நிலையில் அவர்களுக்கான தீர்வு இதுவரை வழங்கப்படவில்லை. இதேவேளை மாவட்டத்தின் பிரதான வீதிகளில் பகல் நேரங்களில் வந்து நிற்கும் யானைகளால் பயணிக்கும் அசௌகரியங்கள் ஏற்படுகிற நிலை உள்ளாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புளியங்குளம், நெடுங்கணி பிரதான வீதி, மதவாச்சி மன்னார் வீதி, பூவரசங்குளம், செட்டிக்குளம் வீதிகளில் மாலை வேளைகளில் யானைகளின் பிரசன்னம் அண்மைய நாட்களாக அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அவ்வீதி வழியாக போக்குவரத்து செய்பவர்கள் வாகன சாரதிகளிட பலரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாக வருகின்றமையுடன் அச்சத்துடனேயே பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விடயங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அண்மையில் கூட என்னுடைய சகோதரன் யானையினுடைய தாக்குதலுக்கு உள்ளாவதிலிருந்து தப்பித்திருக்கின்ற காலை வேளையில் உடற்பயிற்சி செய்வதற்காக சென்று கொண்டிருந்த போது வீதியால் அதிகாலை 5:30 மணிக்கு யானை ஒன்று கழித்து கொண்டு வந்திருக்கிறது. உடனே அவர் சமயோசிதமாக ஓடி விழுந்து படுத்திருக்கின்றார். அதன் பிறகு மரக்குற்றி ஒன்று இருந்தபடியினால் யானை 8 தூரத்தில் இருந்த போதும் ஒன்றும் செய்யாமல் விட்டு சென்றிருக்கிறது. அது அதிர்ஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு விஷயம். எனவே யானைகளுடைய தொல்லை அவதானை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. நெடுங்கணி பிரதேசம், பவுனியா போன்ற பல பகுதிகளில் வறுமையில் உள்ளவர்களுக்கே அரசாங்க வேலையில் முதலிடம் ஜனாதிபதி கோட்டபாய தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. அரசாங்க வேலையை பெறுபவர்களில் வறுமையில் உள்ளவர்களுக்கே முதலிடம் வழங்கப்படும். அனைத்து பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கும் சமனான அளவில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். வேலைகளை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வித பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் தாம் நினைத்தது போன்று புதிய அரசு ஆட முடியாது, கடிவாளம் போடுவோம் என்கின்றார் சஜித் தரப்பினர். நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரங்களை தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தால் மாற்ற முடியாது என்று ஐக்கிய மகர் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அளவத்துவர தெரிவித்தார் என்ற செய்தி அங்கே தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது.
मुख्य सद मुख्यमंत्रियों मगर अंडिया கவிச்சந்திரன் சிவனேஸ்வரன் என்பவர் மீதே இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரை வலிமறித்து வாள்வெட்டு தாக்குதலை நடத்தியதுடன் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக செய்திகள் கூறுவதாக இங்கே ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. परियोवन कलुरी क्रिकेट पैचुनर पाना लवेंद्रा मत्य कलुरी मुन्नाल पैचुनर साना सुरेश मोहन आगे सिद्धियर सुरेश मोहन मत्य कलुरी पत्न कड़मिया लवेंद्रा पत्न परियोवन कलुरी कड़मिया इवट पाठशा क्रिकेट वलर्ची की पारिय पंगान पार्क மயிலிட்டியில் கைக்குண்டுகள் கண்டுபிடிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. தலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலிட்டி பகுதியில் கைவிடப்பட்ட காணி ஒன்றிலிருந்து கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று பொதுமகன் ஒருவன் குறித்த காணிக்கு சென்ற போது அக்காணியில் ஒரு பையிலே இக்கைக்குண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கிராம சேவகருக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அவ்விடத்துக்கு வந்து பார்வையிட்டனர். பேருந்தை சாரதி பயணிகள் மீது தாக்குதல் வட்டுக்கோட்டையில் சம்பவம் இது நேற்று நாங்கள் பார்த்த செய்தியாக இருக்கிறது. பொன்னாளையிலிருந்து வட்டுக்கோட்டை சந்தை வழியாக நேற்று முன்தினம் பகல் வேளை பயணித்த பேருந்தை தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். மாடு ஒன்றை மோதிய சம்பவம் தொடர்பாக அதேபோல் வீடு வந்து தாக்குதல் நடத்தியவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசார் தயக்கமாம். பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று காணப்படுகின்றது. தென்மராட்சி வரணி பகுதியில் வீடு புகுந்து தாக்குதல் மேற்கொண்ட நபர் ஒருவருக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு கொடிகாமம் போலீசார் தயக்கம் காட்டி வருகின்றார்களாம். சம்பவம் தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி இரவு நபர் ஒருவர் பொல்லு மற்றும் கோழறியோடு வீடு புகுந்து வீட்டிலிருந்த பெண் ஒருவரையும் வயது இவர்கள் இருவரையும் தாக்கியுள்ளதுடன் வீட்டு பொருட்களையும் கோழறியால் தாக்கி சேதப்படுத்தியுள்ளார். குறித்த தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் காயமடைந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 4 நாட்கள் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. பின்னர் வைத்தியசாலையில் சென்ற போலீசார் தாக்குதலுக்கான மூவரிடமும் முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு 10 நாட்கள் கடந்த பின்பும் தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை கொடிகாமம் போலீசார் கைது செய்யாத நிலையில் போலீஸ் பொறுப்பு அதிகாரியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்ட பின்னர் கடந்த 2ஆம் தேதி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் புனேயில் விடுவிக்கப்பட்டார் என்ற செய்தி இங்கே காணப்படுவதாக இருப்பது ஒரு கேள்விக்குறியான செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். யாழ் கோண்டாவிலில் ராணுவம் சுற்றி வளைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ் கோண்டாவில் பகுதியில் ராணுவத்தினர் நேற்று திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கோண்டாவில் மேற்கு பகுதியில் ராணுவத்தினர் ஏராளமானவர்கள் குவிக்கப்பட்டு திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து வீதிகளிலும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன்
मोटार सैकल प्रिवर अपायण कलेपीडा जननायकत्तिन் மீட்கப்பாடுபடும் மங்கள ட்வீட் என்ற செய்தி காணப்படுகிறது. சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கையின் ஜனநாயகத்திற்கு இறுதிச் சடங்குகளை நடத்திய பாராளுமன்றாக இந்த 16வது பாராளுமன்றம் வரலாற்றில் இடம்பெறப் போகிறதா என்று சந்தேகம் வெளியிட்டிருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர. நாட்டின் ஜனநாயகம், சுதந்திரம் மற்றும் நீதி என்பவற்றை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய உறுதிப்பாடு எதிர்க்கட்சியிடம் இருக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் தினக்குழலின் 8ஆம் பக்கத்திலே 9ஆவது புதிய பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் கொள்கை விளக்குரையின் போது இடம்பெற்ற நிகழ்வின் சில புகைப்படங்கள் பிரசுரமாக இருக்கின்றன. இதில் முதலாவதாக அணிவகுப்பில் மத்தியில் ஜனாதிபதி வருகின்றார். அதே போல் ஜனாதிபதி உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது கொள்கை பிரிவினருடைய எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் பொதுவாக யார் யார் அருகில் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள், யார் யாருடன் யார் யார்கள் போட்டோ எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் அதில் எல்லாமே சரியாக இருக்கிறது. அதில் பெரிய புகைப்படங்களாக காட்டப்பட்ட புகைப்படங்கள் மகேந்திரா ராஜபக்ச மற்றும் வாசுதேவ நாணயக்கார சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் இணைந்து நின்று புகைப்படம் எடுத்திருப்பதான செய்தி புன்னகையோடு அங்கே காணப்படுகிறது. அதே போல் சுமந்திரனும் மகேந்திர ராஜபக்ச பிரதமரும் எழுந்து நின்று கைலாக கொடுத்து சுவையான ஒரு உரையாடலை மேற்கொள்வதை போன்ற ஒரு புகைப்படம் பெரிய புகைப்படமாக அந்த புகைப்படம் தான் இருக்கிறது மற்ற புகைப்படங்களை காட்டிலும். அதே போல் நாமல் ராஜபக்ச துணைவியாரோடு அங்கே வந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் சுமந்திரன் மற்றும் அங்கஜன் ஆகியோருக்கு இடையிலான உரையாடலும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது புகைப்படம் மூலமாக. எனவே பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒற்றுமை எந்த வகையிலானது என்பதை மக்கள் 5 வருடங்களில் புரிந்து கொள்வார்கள். தொடர்ந்து பார்ப்போம். இடைக்கால கணக்காய்வு அறிக்கை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் புதிய சபாநாயகர் மஹிந்த யாப்ப தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்ற அமர்வுகளை இன்றைய தினத்திலும் அதன் பின்னர் அடுத்த வாரம் 27ஆம் மற்றும் 28ஆம் திகதிகளிலும் நடத்துவதற்கு புதிய சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபிவர்த்தன தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவால் நேற்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கொள்கை பிரகடன உரை அரசாங்கத்தின் பிரதான அலுவலாக கொண்டு இன்றைய தினம் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அடுத்த வருடத்துக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் வரையிலான காலப்பகுதிக்காக அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் இடைக்கால கணக்கு வாக்கெடுப்பு பற்றி நிலையே கட்டளை இலக்கம் 27க்கு அமைய ஒழுங்கு புத்தகத்தின் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தும் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் வெளிநாட்டு செய்திகள் பக்கம் நாங்கள் பார்க்கலாம். டிவி பார்ப்பதும் ட்விட்டரில் பதிவிடுவதுமே ஜனாதிபதி பதவி என நினைக்கின்றாராம் டொனால்ட் ட்ரம்ப். பில் கிளின்டன் வந்து சாடி இருப்பதான செய்தி ஒன்று. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை பொறுத்தவரை ஜனாதிபதி பதவி என்பது மணிக்கணக்கில் டிவி பார்ப்பதும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுவதும் தான் தன்னுடைய பணி என்று நினைத்துக் கொண்டிருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் காட்டமாக விமர்சித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் 2.5 கோடியை நெருங்குகின்ற கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் சுமார் 2.5 கோடி அளவுக்கு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கடலில் விழுந்த பெண்களை காப்பாற்றிய போர்த்துகல் ஜனாதிபதி என்ற செய்தி ஒன்று.
போர்த்துகல் நாட்டில் கடலில் விழுந்து உயிருக்கு போராடி இரு பெண்களை அந்நாட்டு ஜனாதிபதி மார்சலோ ரெபெலோ டி சசா காப்பாற்றியுள்ளார். தெற்கு ஐரோப்பிய நாடான போர்த்துகல் சுற்றுலா வருமானத்தை பெரிதும் நம்பியுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் விழுந்துள்ள சுற்றுலாத்துறையை வளர்ச்சியடைய வைக்க 71 வயதான அந்நாட்டு ஜனாதிபதி மார்சலோ ட்ரெபோசா டி சசா எல்கார்வே கடற்கரை நகருக்கு சுற்றுலா சென்றுள்ளாராம். அங்குள்ள கடற்கரையில் அவர் நீந்திக் கொண்டிருந்தார். அப்போது சிறிய படகு ஒன்று கவிழ்ந்ததில் இரு பெண்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். உடனடியாக விரைவு படகில் சென்ற ஜனாதிபதி இரு பெண்களையும் காப்பாற்றியிருக்கின்றார். உடலில் கடலில் தத்தளித்த பெண்களை ஹீரோ போல் செயற்பட்டு விரைவாக மீட்ட ஜனாதிபதிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த ஜனாதிபதியுடைய புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. 71 வயதுடையவர். சரி, அருமையான செய்தி. இந்தியாவில் ஒரே நாளில் மட்டும் 70,000 அண்மித்த தொற்றாளர்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. இந்தியாவில் நேற்று முன்தினம் சுமார் 70,000 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்தியாவில் நேற்று முன்தினம் மாத்திரம் 69,651 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 977 உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த செய்திகள் கூறுகின்றன. எனவே நாங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக பல செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். உதயன் விளம்பரத்தை நோக்கல் போன்ற செய்திகள் உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எனவே நாங்கள் இத்துடன் எங்களுடைய இன்றைய பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ந்தும் நேர்களே தீபம் டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். இனி விரைவில் நாட்கள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாளை சந்திக்கும் முறை அன்புகளது வழக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நாங்கள். என்றும் உங்கள் அன்பின் வினோஜா. என்றும் உங்கள் பிரசாந்த். வணக்கம். இன்னைக்கு எனக்கு